ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வந்திருக்கும். ஸோ பெங்களூரில் வந்து ஒரு திராட்சை தோட்டம் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது பார்த்துருந்தோம், பர்மிஷன் கேட்டோம். ஒரு சில நர்சரியில் பர்மிஷனே கொடுக்கல, அண்டு ஒரு தாத்தா இருந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டதுனால இந்த நர்சரிக்குள்ளே போயிட்டு பாருங்கப்பா அப்படின்னு இருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள். பொதுவாக நிறைய பேருக்கு இந்த கிரேப்ஸில் வந்து நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்டை வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ பதிவில். ஸோ நிறைய பேர் வீட்டில் திராட்சை செடிகள் வளர்ந்துட்டுருக்கு, பூக்கள் வரல, காய்கள் வரல அப்படின்னு சொல்கிறீங்க, தெரியுங்களா? ஸோ என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவோங்க? நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் இருந்தாலுமே ஒரு ஃபீல்டில் ஒரு வீடியோ கொடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ செடிகளை பிளான்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரௌண்டில் வந்து பிளான்டிங் பண்ணிடுவாங்க. அந்த கொடி வந்து நம்ம ஏறி வரும்போது என்ன ஆகுனா, நிறைய பிரான்ச்சஸாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா, சைடில் இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சிங்கிள் ஸ்டெம்மை மட்டும் ஸோ நம்ம ஆள் உயரத்துக்கு வந்து போட்டுடணும், பந்தல் போட்டுருக்கு, தெரியுங்களா? ஸோ இது போனதுக்கப்புறம் இந்த ஹைட் நம்ம ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்த உடனே இங்குவாங்க, இந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணும்போது இந்த கிளை ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும் நம்மளுது. ஸோ டெர்மினல் போர்ஷனை கட் பண்ணிங்கன்னா எப்படி ரெண்டு கிளையாக வரும், அந்த ரெண்டு கிளையில் ஒரு கிளை வந்து இந்த மாதிரி வளர்ந்து போகும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வளரும்போது இதில் நிறைய சைட் பிரான்ச்சஸ் வரும், அந்த சைட் பிரான்ச்சஸுமே விடக்கூடாது நம்ம. எங்கேயாவது ஒன்று, ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, ப்ளஸ் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி சைட் பிரான்ச்சஸ் மட்டும் வளர விடுங்க. மினிமம் ஒரு கட்டிங்ஸ்லேருந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து 2.5 வருஷம் ஆகும் கொடிகள் நல்லா படுறதுக்கு. இது குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் ஆகிருக்குங்க எப்படியுமே, ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து இப்போ இங்கே இருக்கிறதுலேருந்து ஸ்ப்ரவுட்டிங் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அதை ஒன்று வீடியோ கொடுக்க வந்தேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ கட் பண்ண பிரான்ச்சஸ்லேருந்து சின்னதாக வந்து துளிர் வரும். ஸோ துளிர் வரும்போதே டைரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் தாங்க வரும் பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த கவாத்துன்றது கரெக்டாக பண்ணணும். செடிகளை இந்த சீசனுக்கு கட் பண்ணி விடணும் அப்படின்ட்டு எத்தனை பேர் வீட்டில் செடிகள் வச்சுருந்தாலும் சரி, இந்த இப்போவே என்ன பண்ணுறீங்கன்னா, செடிகளை ஒரு ஸ்டெம்மை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த திராட்சை தோட்டத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்கிற திராட்சை கவர் கட்டி இந்த எதுக்காகன்னு கேட்டிருந்தாங்க. குரங்கு தள்ளை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கவர் கட்டி வச்சுருந்தோம். ஸோ இவங்க எல்லாமே அந்த மீன் வலை வந்து ஃபுல்லாக கட்டிகிட்ருக்காங்க, உள்ளே வரதுக்கு சான்சஸே இல்லை, கொத்து கொத்தாக இருக்குங்க. ஐஸ் ஒன்றுல ஓகே, ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். சீட்லெஸ் மாட்டினா காலி. ஓகே, வீடியோ அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் ரவுண்ட் மட்டும் போயிட்டு வரும். மோஸ்ட்லி டைரெக்டாக இங்கேருந்து சாப்பிடாதீங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. ஃபுல்லாகவே சீட்லெஸ்ங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். முடிச்சுக்கலாம் வீடியோவை.